எது ஸ்கொயர்ட் இல்லாமல் இருக்குன்னு பாருங்கள் ஒய் தான் ஸ்கொயர் இல்லாமல் இருக்கு ஸோ த தாரபோலா இஸ் ஓப்பன் இன் ஒய் ஆக்சஸ் பாசிட்டிவ் ஒய்ஆக்சஸ் தட் இஸ் அப்வர்ட் அப்வர்டாக ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ அந்த பேராபோலா ட்ராப் பண்ணுறதுக்கு அதோட பாயிண்ட்டை மார்க் பண்ணும் அந்த பாயிண்டை மார்க் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் கிவன் தட் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஆக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க எக்ஸ் எக்ஸ் மீன்ஸ் ஒய்இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்போ இதில் பண்ணலாம் ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ இஸ் எக்ஸ் டுக்ஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ இஸ் ஈக்வல் டு

சொல்லுமே இது வந்து இந்த பேரபோலா ட்ராப் பண்ணக்கூடிய பாயிண்ட் எக்ஸ் ஆக்சை மைனஸ் ஒன் டூ பாயிண்டில் கட் பண்ணி பேரபோலா நம்ம ட்ராப் பண்ணும் பேரபோலா ட்ராப் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த கால்குலேஷன் இப்போ பேரபோலா ட்ராப் பண்ணலாம் ட்ரா பண்ணும்போது எக்ஸ் ஆக்ஸ் ஒய்ஆக்ஸை மார்க் பண்ணும் இப்போ எக்ஸ்எக்ஸ் ஒய்எக்ஸை மார்க் பண்ணிடலாம் எக்ஸ் ஆக்சஸ் ஒயக்சஸ் இப்போது பேரபோலா வரைகிறதுக்கு எக்ஸ்எக்ஸில் மைனஸ் ஒன் பாயிண்ட்டில் மார்க் பண்ணும் ஸோ மைனஸ் ஒன்று வரும்போது இங்கே ஒரு மைனஸ் ஒன் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம் மைனஸ் ஒன் இப்போ இந்த பாயிண்டில் வந்து ரஃப் டயக்ராம் தான் ரஃபாக மார்க் பண்ணாலே போதும் ஸோ எக்ஸ்எக்ஸில் அதுக்கப்புறம் டூவை மார்க் பண்ணணும் டூவை மார்க் பண்ணலாம் ஸோ ஒன் டூ இந்த பாயிண்டை மார்க் பண்ணிக்கலாம் டூ ஸோ பேரபோலா வந்து இந்த பாயிண்ட் வழியாக பாஸ் பண்ணணும் மைனஸ் ஒன் வழியாகவும் டூ வழியாகவும் பாஸ் பண்ணும் எக்ஸ் எக்ஸஸில் ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் எது ஸ்கொயர் இல்லாமல் இருக்குது ஒய் இந்த பேரபோலாவில் ஒய்ஸ் ஒய் வந்து ஸ்கொயர்டு இல்லாமல் இருக்குது எது ஸ்கொயர்டு இல்லாமல் இருக்கோ அந்த ஆக்சஸில் தான் பேரபொலா ஓப்பன் ஆகிருக்கும் ஸோ ஒய் ஆக்சஸில் ஸோ தட் இஸ் அப் ஓப்பன் ஆகிருக்கும் அப்போட பேரபோலா வரைஞ்சிருங்க பேரபொலா வரைஞ்சாச்சு இப்போ நம்ம வந்து லிமிட்டை கொடுத்துருக்காங்க மார்க் பண்ணலாம் எக்ஸ் எக்ஸில் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீன்னு இட் கம்ஸியா மைனஸ் த்ரீ அதே மாதிரி ப்ளஸ் த்ரீ இந்த பக்கம் த்ரீ ப்ளஸ் த்ரீல இப்போ இங்கேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா வர்டிக்கல் லைன் கேர்வுக்கு வரைஞ்சிடலாம் கர்வுக்கு வர்டிகல் லைன் வரைஞ்சிடலாம் இப்போ நம்மளுக்கு வேண்டிய ஏரியா வந்து பாருங்கள் இந்த ஷேடட் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஏரியா அதாவது மைனஸ் த்ரீலேருந்து த்ரீ வரைக்கும் இருக்கக்கூடிய ஏரியா அதாவது இந்த லிமிட்டுக்கு இடையில் ஆக்சஸுக்கும் கேர்வுக்கு இடையில இருக்க ஏரியா தான் கெட்டிருக்கான் ஏரியா ரீஜன் ஆஃப் தி ஏரியா ஏரியா ரீஜன் பவுண்டட் பை தி கேர்வ் எக்ஸ்ஆக்ஸஸ் அண்ட் திஸ் பாயிண்ட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ மூணு பார்ட்டாக இருக்குது பாருங்க ஒன் டூ த்ரீ மைனஸ் ஒன் டூ மைனஸ் மைனஸ் த்ரீ டூ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் டூ 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 த்ரீ அப்படி மூணு பார்ட்டாக இருக்குது அப்போ நம்ம மூணு ஏரியாவை தனித்தனியாக கண்டுபிடிச்சு மூணு ஆட் பண்ணிட்டா ரெக்குயர்ட் ஏரியா கிடைச்சிரும் இப்போ நம்மளுக்கு வந்து எக்ஸ்ஆக்ஸில் இருக்கனால நம்மளுக்கு ஒய்டி எக்ஸ் ஃபார்முலா ஸோ இப்போ ஏரியா கண்டுபிடிக்கலாம் ஒவ்வொரு பார்ட்டாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஏ ஒன் ஃபஸ்ட் பார்ட்டு ஏரியாவோட ஃபார்முலா வந்து நமக்கு தெரியும் x மேலே இருந்தால் எக்ஸ்டிஎக்ஸ் எக்ஸ்எக்ஸ்க்கு டாப் மேலே இருந்தால் எக்ஸ்டிஎக்ஸும் எக்ஸ் டிஒய் அதே மாதிரி எக்ஸ் கீழே இருந்தால் வந்து சாரி எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கும்போது ஒய்டிஎக்ஸ் கீழே இருந்தால் மைனஸ் ஒய்டிஎக்ஸ் இப்போ இது வந்து மேல மேலே இருக்குது அதனால் ஒய்டிஎக்ஸ் லிமிட் வந்து மைனஸ் த்ரீ டூ மைனஸ் ஒன் ஸோ இப்போ இதை நம்ம சப்ஷூட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் மைனஸ் த்ரீ டூ மைனஸ் ஒன் ஒய் ஒய் என்னன்னு பாருங்கள் கொடுத்து நமக்கு ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் x மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ டி எக்ஸ் தட் இஸ் இக்குவல் டு இன்டெகிரேட் பண்ணிடலாம் அதனால் இன்டகிரேஷன் சிம்பிள் எடுத்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போடலாம் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா, பண்ணால் எக்ஸ் கியூ பை த்ரீ மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ மைனஸ் டூவை இன்டகிரேட் பண்ணால் டூ x, எக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ டூ மைனஸ் ஒன் எப்போதும் இன்டெகிரேட் பண்ணும்போது பவர் கூட ஒன்று ஆட் பண்ணி அதை டினாமினேட்டரில் கொண்டு வரணும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம் மைனஸ் ஒன் அப்ளை பண்ணலாம் மைனஸ் ஒன் க்யூப் இஸ் மைனஸ் ஒன் பை இந்த த்ரீ இப்போது மைனஸ் நெக்ஸ்ட் இந்த மைனஸ் மைனஸ் ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன் ஸோ ஒன் பை டூ தென் யார் மைனஸ் ஒன் அப்ளை பண்ணால் மைனஸ் ஒன் இன்டூ மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஸோ அப்பர் லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணியாச்சு அப்பர் லிமிட்டை அப்ளை பண்ணியாச்சு தென் மைனஸ் லோவர் லிமிட் லோவர் லிமிட்டை அப்ளை பண்ணலாம் மைனஸ் த்ரீ அப்ளை பண்ணும்

சிக்ஸ்ன்னு எடுக்கும்போது இங்கே த்ரீ இருக்குது அப்போ டூ டைம்ஸ் போகும் மைனஸ் டூ இங்கே வந்து த்ரீ டைம்ஸ் இந்த சிக்ஸில் வந்து டூ வந்து த்ரீ டைம்ஸ் ஸோ த்ரீ இன்டூ மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இந்த சிக்ஸுக்கு இந்த டூக்கு வந்து எல்சிஎம் இந்த சிக்ஸ் கிடையாது அப்போ சிக்ஸ் டூ சார் டுவெல் ப்ளஸ் டுவெல் மைனஸ் அதுக்கப்புறம் இதுக்கும் எல்சிஎம் வந்து சிக்ஸ் எடுக்கலாம் இங்கே த்ரீ இருக்குது அப்போது சிக்ஸில் த்ரீ வந்து டூ டைம்ஸ் டூ இன்டூ டுவெண்ட்டி செவன் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் इंगे टू रखे इंगे सिक्स वर नो सो थ्री टाइम्स सो थ्री इनटू माइनस नाइन माइनस ट्वेंटी सेवन ट्वेंटी सेवन इंगे सिक्स अप मट्टू ना रखे सिक्स सिक्स आर थर्टी सिक्स प्लस थर्टी सिक्स सो दैट इज़ इक्वल टू इंगे पर इंगे 12, इंगे माइनस फाइव ट्वेल्व माइनस फाइव ट्वेल्व माइनस फाइव सेवन सेवन बाई सिक्स மைனஸ் மைனஸ் இங்க 6 எல்சிஎம் இங்க பாருங்கள் இது ரெண்டும் ஆட் பண்ணலாம் தேர்ட்டி உள்ள மைனஸ் டுவெண்ட்டி செவன் போயிடுச்சுன்னா தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து மைனஸ் ரெண்டும் மைனஸ் நைன் ஆகும் இதில் நைன் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர் வந்து மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ்னு கிடைக்கும் மைனஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எல்சிஎம் சிக்ஸ் அப்போது இங்கே பாருங்க செவன் மைனஸ் இண்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ஸோ செவன் ப்ளஸ் 45 ஃபைவ் 52 டூ பை சிக்ஸ் அப்படி கிடைக்கும் இது வேணால் நீங்கள் ஷார்ட் பண்ணி வச்சிக்கலாம் பட் எல்லாத்துக்குமே சிக்ஸ் சிக்ஸ் தான் அதனால் இதை அப்படியே வச்சுட்டிங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் கல்குலேஷனுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபிஃப்டி டூ பை சிக்ஸ் ஸ்கொயர் யூனிட்ஸ் ஃபஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது இந்த பார்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் இந்த கீழே இருக்கக்கூடிய பார்ட் கண்டுடிக்கணும் தட் இஸ் எட்டு டூ இன்டகிரேஷன் மைனஸ் டு டூ மைனஸ் ஒன் இது கீழே இருக்கனால மைனஸ் மைனஸ்

dx. இப்போ இது இன்டெகிரேட் பண்ணலாம் ஸோ மைனஸ் மைனஸ் மறந்து கூடாது மைனஸ் இப்போ இந்த x ஸ்கொயர்ட் பண்ணிடலாம் இன்டெகிரேட் பண்ணிடலாம் x கொய் இன்டெகிரேட் பண்ணிடலாம் ஸோ x கியூ பை த்ரீ மைனஸ் எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் எக்ஸ்வைட் 2 டூ 2 எக்ஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒன் டூ டூ இப்போ இந்த லிமிட்டை அப்ளை பண்ணலாம் தட் இஸ் ஈக்குவல் டூ மைனஸ்

இங்கே மைனஸ் ஒன் அப்ளை பண்ணும்போது மைனஸ் ஒன் இன்டு மைனஸ் டூ டூ இப்போ இதை வந்து ஷார்ட் பண்ணிடலாம் ஷார்ட் பண்ணும்போது பாருங்க மைனஸ் வெளியே இருக்கு இங்கே சிக்ஸ் எல்சிஎம் எடுத்துடலாம் இங்கே சிக்ஸ் எல்சிஎம் எடுக்கும்போது போது இந்த த்ரீ வந்து டூ டைம்ஸ் போகும் டூ எயிட்ஸ் ஆர் சிக்ஸ்டீன் மைனஸ் இந்த டூ வந்து த்ரீ டைம்ஸ் போகும் இந்த 6ல அப்போ த்ரீ ஃபோர்ஸ் ஆர் டுவெல் இங்கே கீழே டிவைடில் சிக்ஸ் இல்லை சிக்ஸ் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இங்க எல்சிஎம் வந்து அதே மாதிரி சிக்ஸ் எடுத்துடலாம் சிக்ஸ் எடுக்கும்போது டூ டைம்ஸ் த்ரீ போகும் ஸோ டூ த்ரீ சார் சிக்ஸ் அப்போ 2 into மைனஸ் ஒன் மைனஸ் டூ இங்கே த்ரீ டைம்ஸ் ஸோ மைனஸ் த்ரீ இன்டூ ஒன் மைனஸ் த்ரீ இங்க 6 into டூ டுவெல் தட் இஸ் equal டு மைனஸ் இங்க 6 எல்சிஎம் இதை ஷார்ட் பண்ணிடலாம் ஸோ இங்க மைனஸ் தேர்ட்டி இருக்கு மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டீன் மைனஸ் டுவெண்ட்டி மைனஸ் இந்த மைனஸ் அப்போ 12 இங்க மைனஸ் டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ் பை செவன் செவன் பை சிக்ஸ் ஸோ ஏரியா டூ வந்து பாருங்க எவ்வளோ இருக்கு பாருங்க இங்கே மைனஸ் எவ்வளோ கொண்டு போயிடலாம் அதுக்கு முன்னாடி மைனஸ் வெளியே இருக்கட்டும் இதை ஷார்ட் பண்ணிடலாம் 6 எல்சிஎம் சிக்ஸ் எல்சிஎம் மைனஸ் 7 மைனஸ் செவன் மைனஸ் that செவன் ஸோ தட் இஸ் இக்குவல் டுனஸ் இன்டுஸ் பிளஸ் அப்போ டுவெண்ட்டி செவன் பை சிக்ஸ் யூனிட்ஸ் இது செகண்ட் பார்ட் செகண்ட் ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த கீழே இருக்கக்கூடிய ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் தேர்ட் ஏரியா டூ டூ த்ரீ இந்த ஏரியாவை கல்குலேட் பண்ணும் இது எக்ஸ் எக்ஸ் மேலே இருக்கறனால பாசிட்டிவாக இருக்கும் ஸோ நமக்கு தேர்ட் ஏரியா கண்டுபிடிக்கலாம் ஏ த்ரீ இஸ் ஈக்குவல் டூ இன்டகிரேஷன் ஆஃப் ஒய் எக்ஸ் லிமிட் இஸ் டூ டூ த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டூ இன்டகிரேஷன் ஆஃப் டூ டூ த்ரீ ஒய் ஒய் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ இன்டூ டிஎக்ஸ்

டூ டைம்ஸ் போகும் ஸோ ஃபிஃப்டி ஃபோர் மைனஸ் இங்கே த்ரீ டைம்ஸ் ஸோ மைனஸ் டுவெண்ட்டி செவன் இங்கே சிக்ஸ் சிக்ஸா தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் இங்கே எல்சிஎம் சிக்ஸ் எடுக்கலாம் ஸோ டூ டைம்ஸ் ஸோ சிக்ஸ்டீன் அப்போ இங்கே த்ரீ டைம்ஸ் போகும் ஸோ மைனஸ் டுவெல் இங்கே சிக்ஸ் போஸா மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் இதை ஷார்ட் பண்ணிடலாம் ஸோ சிக்ஸ் எல்சிஎம் இங்கே ஸோ இங்கே பாருங்க ஃபிஃப்டி ஃபோர் மைனஸ் டுவெண்டி செவன் டுவெண்ட்டி செவன் 27 minus மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் நைன் இருக்கு இங்கே பாருங்க 36 சிக்ஸ் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் மைனஸ் 24 மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் plus சிக்ஸ்டீன் மைனஸ் தேர்ட்டி சிக்ஸ் so that மைனஸ் equal இருக்கும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே பாருங்க இந்த மைனஸ் இங்க எல்சம் சிக்ஸ் இங்கே ஏரியா ட்ரீ இஸ் 9 is மைனஸ் லெவன் பை சிக்ஸ் யூனிட்ஸ் இப்போ மூணு ஏரியாவும் நம்ம செப்பரேட்டா கண்டுபிடிச்சிட்டோம் இந்த மூணு ஏரியாவை ஆட் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் ஆயிரும் இப்போ மூணு ஏரியாவும் நம்ம ஆட் பண்ணலாம் Required ஏரியா area. கிடைக்கணும் required area, So required area. Required area. So மூணு ஏரியா ஆட் பண்ணும் A1 ஒன் ப்ளஸ் ஏ டூ ப்ளஸ் ஏ த்ரீ ஸோ ஏ ஒன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபிஃப்டி டூ டிவைட் பை சிக்ஸ் ஏ டூ இஸ் 11 செவன் பை சிக்ஸ் ஏ த்ரீ இஸ் லெவன் பை சிக்ஸ் அதனால் நான் கேன்சல் பண்ணாமல் அப்படியே சிக்ஸே வச்சிட்டு வந்திருக்கேன் ஸோ சிக்ஸ் எல்சிம் எடுத்துடலாம் சிக்ஸ் எல்சிஎம் எடுக்கும்போது ஃபிஃப்ட்டி டூ ப்ளஸ் செவன் ப்ளஸ் 52 டூ பிளஸ் ட்வெண்ட்டி செவன் வந்து செவன்டி நைன் செவன்டி நைன் கூட லெவன ஆட் பண்ணும்போது நைன்டி கிடைக்கும் ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஒன் சிக்ஸாக சிக்ஸ் பிஃப்டீன் சிக்ஸா நைன்டி அப்போது ஃபிஃப்டீன் ஸ்கொயர் யூனிட்ஸ் இதுதான் ரெக்வைர்டு ஏரியா